ஸ்டுடியோல ஏசி ரூம்ல உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். எங்க இன்னைக்கு மொட்டை மடியில அது வெக்கையில கொண்டு தொட்டுட்டாங்க. யோ, உயிர கொடுத்து பேசிட்டு இருக்க ஷூட்ல போன் யூஸ் பண்ற. ஏதியா போன் உனக்கு? அவ்வளவு பெரிய சர்வீஸ் யூஸ் பண்றாங்க டெக்னீஷியன் வாங்கி. நானும் கேமரா மட்டும் தான் யூஸ் பண்றேன். தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாம் புது இடத்துக்கு ஸ்வாப் ஆகி போனாங்க. எல்லாரும் அந்த நைட்டை என்ஜாய் பண்ணிட்டு மறுநாள் காலையில் எதிர்பார்த்த விட இம்யூனிட்டி சேலஞ்சு எல்லாருமே வந்து வாங்க இம்யூனிட்டி சேலஞ்சோன்னு எல்லாரும் ஜும்பாலே 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 ஜும்பா அப்படின்னு தூக்கிட்டு எல்லாம் டாஸ்க்கு போனாங்க. அங்கே போன ஒரு டிஸ்ட்டு ஆக்சுவலாக வேடெல்லாம் எழுப்பியிருந்தாங்க, காடகளை எழுப்பியிருக்காங்க சொல்லி நந்தா தூக்கிட்டு போட்டாங்க. சொல்லுங்க ஒரு பேர். சார் நந்தா. இதுக்கப்புறமா ஆக்ஷன் கேம் வந்துட்டு நம்ம சர்வைவர் ரொம்ப டிசிப்ளினான கேம்ங்க. இதில் இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாமே டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவாங்க. மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா ஃபோன் கான்வர்சேஷன். முன்னாடி அண்ணா கிட்ட ஆக்சுவலா சொன்னேன் இந்த மாதிரி ஒன்னு பண்ணலாம்னு இருக்கேன். இல்ல நீ என்கிட்ட சொல்லல. நான் வந்து என்கிட்ட எதுமே சொல்லல சார். எஸ் எல்லாம் ஒண்ணால பேசிக்கிட்டு இதுக்கப்புறமா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு டாஸ்க். எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. வேடர்கள் வந்து ரொம்ப பின்னாடி இருந்தாங்க. நல்ல ஃபாஸ்டா லீட் எடுத்து முன்னாடி கொண்டு வந்தாங்க. என்ன பிரயோஜனம்? 2 செகண்ட் முன்னாடி காடக ஜெயிச்சிட்டாங்க. போனாங்க. பாசிட்டிவாக வச்சுக்கக்கூடிய ஒரு மெம்பர் அண்ட் சேலஞ்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மெம்பர். இந்த ரெண்டு பேரில் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுறீங்க? எல்லாருமே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கிறவங்க தான் எங்களுக்கு வேணும். ஏன்னா பர்ஃபார்ம் யார் வேணாலும் பண்ணலாம், டீமுக்கு ஒரு பீஸ் இருந்தால் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால பாசிட்டிவாக இருக்கவங்க தான் ஏற்றுப்போம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரணை தான் ஆப்பிடிக்க போகிறாங்க அப்படின்னு. சரண், வாட் டு யூ திங்க் அபவுட் திஸ்? ஒருத்தருக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி சோ இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எபிசோட்ல 3rd உலகம் போவாங்க. ஏய் ஜாலி, எனக்கு பவர்ஜிக்க காட்டுவாங்க. ஏய் சமா சமா சமா, அங்கே டாஸ்க் நடக்கும். அந்த டாஸ்க்ல யார் ஜெயிக்கறாங்க, யார் தோத்து எலிமினேட் ஆகி வீட்டுக்கு போறாங்க அப்படின்றதை
இன்னைக்கு எபிசோட பார்த்துட்டு நாளைக்கு வந்து ரிவ்யூ பண்றோம். பாய்.